மூன்றம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாநகர மாவட்ட அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பில் மூன்றம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பாலக்கரை ரவுண்டானா பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட செயலாளர் ஐனுல்லா மகுது தலைமையில் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் நீண்ட காலமாக சிறையில் வாடும் அப்பாவி சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும், ஹரியானாவில் இரண்டு இஸ்லாமிய வாலிபர்களை எரித்துக் கொண்ட சங் பரிவார் பஜ்ரங் தல் சேர்ந்த குற்றவாளிகளை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், மேலும் அஸ்ஸாமில் கடந்த 10-15 வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்தவர்களை குழந்தை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைப்பது தவறான முன் உதாரணமாகும், எனவே உடனடியாக குறிப்பிட்ட சமுதாயத்தின் மீதான இந்த தாக்குதலை நிறுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி கோஷமிட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் உசேன், ஷெரீப், புகழ், ராஜா முகமது, ஷேக் அப்துல்லா, ஜாவித் உசேன் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறை தண்டனை நிறைவு பெற்றும் சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றும், அதே போல ஹரியானாவிலே எரித்துக் கொள்ளப்பட்ட ஜுனைத் மற்றும் நசீர் ஆகியோருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும், அஸ்ஸாமிலே பாஜக அரசால் நிறைவேற்றப்பட்டு அப்பாவி முஸ்லிம்கள் கைது செய்ய காரணமாக இருக்கக்கூடிய திருமண தடை சட்டத்தை தடை செய்துவிட்டு அந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட அத்தனை முஸ்லீம்களும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இங்கே நாங்கள் ஆர்ப்பாட்டம் துவக்கியிருக்கிறோம். இதில் பல தொலை நிகழ்ச்சிகளும் அமமுக, தமிழ் தேசிய விடுதலை உள்ளிட்ட பல தொலை நிகழ்ச்சிகளும் கலந்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் எங்களுடைய ஆர்ப்பாட்டம் இப்போது துவங்கியிருக்கிறது. எங்களுடைய கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் ஏற்கப்படாதது இந்த ஆர்ப்பாட்டம் என்பது மிகப்பெரிய இந்தியா முழுக்க தொடரும் என்பதை தெரிவித்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.